உன்னால முடியாதுன்னு யாராவது சொன்னா நீ நம்ப வேண்டியது அவங்கள இல்ல. ஒண்ணு தமிழுக்கு இந்த வீடியோல எந்த விஷயத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2017 இருக்கியா தமிழர்களுடைய ஒற்றுமை அப்படின்றது, அதாவது தமிழர்கள் எல்லாம் ஒன்னா இருந்தாங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே தெரியப்படுத்துற மாதிரி தான் ஒரு ரொம்ப பெரிய புரட்சி நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் இருக்கு இல்லையா, அது ஒரு அட்லீஸ்ட் ஒரு மாடு தானே, ஆஃப்டர் ஆல் ஒரு மாடு தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அது மாடு இல்ல, எங்க குடும்பத்துல வந்து அதை நாங்கள் ஒரு மாடா பாக்குறது இல்லை, மனுஷங்களா தான் பார்க்கறோம், எங்களுக்கு வந்து எத்தனை குழந்தைகள் இருக்காங்களோ அந்த குழந்தைகளோட சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மாடு இருக்கு இல்லையா, அதை இன்னொரு குழந்தையா தான் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாடுபிடி வீரராக இருந்தாலும் சரி, அதை தாண்டி மாடை வளர்க்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு அந்த மாடு இருக்கு இல்லையா, அது வந்து சாதாரணமாக ஒரு மாடு அப்படின்னா நாங்கள் பார்க்குறதுல அது எங்களுடைய உரிமை, அதாவது அந்த ஜல்லிக்கட்டு அப்படின்றத பார்த்தோம்னா எங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமை, அதை விட்டுத்தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பீட்டாக்கு அகெயின்ஸ்டாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரொம்ப பெரிய போராட்டம் அப்படின்றத முன்னெடுத்தாங்க அப்படின்னா சொல்லணும். இன்னும் சொல்லப்போனால் பீட்டா இருக்காங்க இல்லையா, அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னே சொல்லலாம், அதுலேயும் மெரினான கூடின கூட்டம்லாம் பார்த்து உலகமே எல்லாருமே திரும்பி பார்த்தாங்க அப்படின்னா சொல்லணும். பெரிய பெரிய செய்தி நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய செய்தி நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, அது மட்டும் இல்லாமல் ஒரு போராட்டம் இருக்கு இல்லையா, ஒரு போராட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த போராட்டம் இப்படி தான் இருக்கணும், இதுக்கு முன்னாடி நடந்த போராட்டங்களாக இருந்தாலும் சரி, இதுக்கப்புறமா நடக்கக்கூடிய போராட்டங்களாக இருந்தாலும் சரி, அது இந்த மெரினா புரட்சிக்கு அதிகப்படியான இடம் அப்படின்றத தர முடியாது அப்படின்ற மாதிரி யங்ஸ்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா முழுக்க முழுக்க இந்த போராட்டம் அப்படின்றத கையாண்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அரசியல் கட்சிகள்லாம் உள்ளே வர வேணாம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டு முழுக்க முழுக்க பார்த்தோம் அப்படின்னா தமிழருடைய உரிமைக்காக இளைஞர்கள் நடத்தின ஒரு போராட்டம் தான் இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்காக இருந்தாலும் சரி, இல்லை வயசில் அதிகமானவங்களுக்காக இருந்தாலும் சரி, எந்த வித நெருடலுமே இல்லாமல் எந்த விதமான முகசுளிப்புமே இல்லாமல் ரொம்ப சூப்பராக பண்ணி முடிக்கப்பட்ட ஒரு போராட்டம் தான் அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு அரசாங்கம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட ஒப்புதல்லாம் வாங்கி இந்த ஜல்லிக்கட்டு அப்படின்றத நடத்திக்கிட்டு இருந்தாலும் கூட பீட்டா இந்த விஷயத்தை வந்து நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் இருக்கு இல்லையா, அங்கே போய் கேஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனால் உச்சநீதிமன்றம் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதுலேயும் உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய 5 நீதிபதிகள் அமர்வு அப்படின்றது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜல்லிக்கட்டை வந்து பேன் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசாங்கம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்த திட்டம் அப்படின்றதுக்கெல்லாம் எங்கே போய் ஒப்புதல் வாங்கணுமோ அங்கே வாங்கிட்டாங்க. ஸோ இனிமேல் திட்டவட்டமாக இந்த ஜல்லிக்கட்டு இருக்கு இல்லையா, அதை ஸ்டாப் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லி பீட்டாவுடைய முகத்தில் கரிய பூசினதோட மட்டும் இல்லாமல் தமிழருடைய போராட்டம் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு ரொம்ப பெரிய அங்கீகாரம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, இளைஞர்கள் நினச்சாங்க அப்படின்னா எந்த விஷயத்தை வேணாலும் பண்ண முடியும் அப்படின்றது இந்த போராட்டத்தின் மூலிமா பண்ணி காமிச்சதோட மட்டும் இல்லாமல் இப்போ இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க முன்ன மாதிரி இல்லைப்பா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்த எல்லாத்தோட வாயையும் அடைச்சிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ முழுக்க முழுக்க உச்சநீதிமன்றத்தில் அப்படி என்னதான் நடந்துச்சு, எதனால் வந்து உச்சநீதிமன்றம் வந்து இதில் தலையிட முடியாது அப்படின்னு வந்து சொன்னாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை தான் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வழக்கு அப்படின்றது இருக்கு இல்லையா, 2017 தமிழ்நாடு அரசாங்கம் சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க இந்த ஜல்லிக்கட்டுக்காகவே. ஸோ அந்த சட்ட திருத்தம் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா தப்பான ஒரு முன்வடிவு மாதிரி மாறிடும், அதனால் அந்த சட்ட திருத்தம் இருக்கு இல்லையா, அதுக்கு அகெயின்ஸ்டாக நீங்கள் தீர்ப்பு தரணும், அது மட்டும் இல்லாமல் இந்த ஜல்லிக்கட்டு அப்படின்றது இருக்கு இல்லையா அதை வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பீட்டா அமைப்புலாம் இருக்காங்க இல்லையா, அதனுடைய சார்பாக ஆதரவான வழக்கறிஞர்கள்லாம் வாதாடினாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனால் தமிழ்நாட்டு வழக்கறிஞர்கள் அந்த சைடில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து பாரம்பரியமாக நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம், ஸோ அதை வந்து அப்படிலாம் உடனேலாம் ஸ்டாப் பண்ண முடியாது, ஸ்டாப் பண்ணவே முடியாது. ஏன்னா இது வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழருடைய மதமாக இருந்தாலும் சரி, இல்லை கோயில் வழிபாடுகளாக இருந்தாலும் சரி, ஸோ தமிழர்களோட இணைஞ்ச ஒரு வாழ்க்கை முறையாக இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் எப்படி பேன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிகப்படியான காரசாரமான உரையாடல்கள் அப்படின்றது போயிருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. அகெயின்ஸ்டா அதாவது பீட்டா இருக்காங்க இல்லையா, அவங்க சார்பில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா சித்தார்த் லூத்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழக்கர் வந்து வழக்கறிஞர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆஜரானதோட மட்டும் இல்லாமல் இது வந்து பாரம்பரியம் பாரம்பரியம் அப்படின்னா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, இது வந்து ஜல்லிக்கட்டு அப்படின்ற ஒரு விஷயம் தமிழருடைய பாரம்பரியம் அப்படின்னு சொல்லி காட்டுற மாதிரியான எந்த விதமான சான்றுகளுமே கிடையாது அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாமல் இப்போ இந்த பாரம்பரியம் பாரம்பரியம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த உடன்கட்டை இருந்தது இருக்கு இல்லையா, அதுவாக இருந்தாலும் சொல்லி பலதார மனமாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் வந்து பாரம்பரியம் பாரம்பரியமாக இருந்துகிட்டு இருந்த ஒரு விஷயம் தான். ஸோ அந்த விஷயங்கள்லாம் வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறினதுக்கு அப்புறமா இந்த ஜல்லிக்கட்டு இருக்கு இல்லையா, இதில் வந்து மாடுகள்லாம் அதிகப்படியாக துன்புறுத்தப்படுது, மாடுகளை வந்து நாங்கள் வளர்க்குறோம் இந்த ஜல்லிக்கட்டுக்காக பார்த்து பார்த்து வளர்க்குறோம் அப்படின்னு சொன்னாலும் கூட கடைசி எண்ட் ஆஃப் த அந்த பார்ட் இருக்கு இல்லையா, அது எங்கே போய் முடியுது அப்படின்னா அந்த மாடுகளை வந்து துன்புறுத்தலாக தான் போய் முடியுது. ஸோ இதனால் ஜல்லிக்கட்டு வந்து நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் உச்சநீதிமன்றம் இருக்காங்க இல்லையா, அவங்க தெளிவான விளக்கம் அப்படின்றத எடுத்து வச்சு பார்த்தோம் அப்படின்னா யாருமே இனிமேல் இந்த ஜல்லிக்கட்டு இஷ்யூ எழுப்ப முடியாத மாதிரி அதுக்கு அடுத்தடுத்த தெளிவான விளக்கங்கள் அப்படின்றத எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஃபஸ்ட்டு விஷயமாகவே என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு
அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மாநிலத்தில் வந்து பாரம்பரியமாக ஒரு விஷயம் அப்படின்றது ஃபாலோ பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு வைங்களேன், அது வந்து அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய நடைமுறைகள் இருக்கு இல்லையா, அதை வந்து அங்கீகரிக்கிறதா இருந்தாச்சு, அதை வந்து நீக்கிறதுக்கான அதிகாரமாக இருந்தாச்சு, அந்த உச்சபட்ச அதிகாரம் அப்படின்றதே பார்த்தோம்னா அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்டப்பேரவை இருக்கு இல்லையா, அதுக்கு தான் இருக்குது. இந்த விஷயத்தில் வந்து நீதிமன்றம் வந்து அவருடைய கருத்தெல்லாம் சொல்லவே முடியாது. ஏன்னா ஒவ்வொரு மாநிலம் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு மாநிலத்துலையுமே பார்த்தோம்னா ஒவ்வொரு பாரம்பரியம் அப்படின்றது ஃபாலோ பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்குது. தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஜல்லிக்கட்டு நடந்துகிட்டு இருக்குது, மகாராஷ்டிரில் பார்த்தோம் அப்படின்னா அந்த மாட்டு வண்டி பந்தயங்கள்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அந்தந்த மாநிலத்தில் வந்து என்னென்ன மாதிரியான உணர்வுகள் இருக்குது, அந்தந்த மாநிலத்தில் என்னென்ன மாதிரியான பாரம்பரியம் இருக்குது அப்படின்றது அந்த மாநிலம் தான் டிசைட் பண்ணிக்க முடியும். அதுக்கான உச்சபட்ச அதிகாரமே பார்த்தோம் அப்படின்னா அந்த மாநிலத்திற்குரிய சட்டப்பேரவை இருக்குது இல்லையா, அவங்களால் மட்டும்தான் அதுக்கான உச்சபட்ச அதிகாரம் அப்படின்றது இருக்குது. ஸோ நீதிமன்றம் வந்து இது கூட தலையெல்லாம் இட முடியாது. அது மட்டும் இல்லாமல் சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அதுதான் அங்கே சட்டமாக மாறும். ஸோ இந்த மாதிரியான பாரம்பரியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் போயிட்டு உச்சநீதிமன்றம் தலையிட முடியாது அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு இருக்காங்க இல்லையா, அவங்கள பொறுத்த வரைக்கும் குடியரசுத் தலைவர்கிட்டே நேரடியாக ஒப்புதல் அப்படின்றத வாங்கி அதுக்கப்புறமா தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஜல்லிக்கட்டெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி நடத்திக்கிட்டு இருக்கவங்கள்ட்ட போயிட்டு நம்ம வந்து இப்போ பேன் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க எல்லா விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ இந்த தீர்ப்பு இருக்கு இல்லையா, இது ரிலீஸ் ஆனோடனே பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே நெகிழ்ச்சியாக ட்விட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழர்களுடைய போராட்டம் இருக்கு இல்லையா, இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் நான் தான் பண்ணேன் நீ தான் பண்ண அப்படின்னு சொல்லி யாருமே சொந்தம் கொண்டாட முடியாது. முழுக்க முழுக்க பார்த்தோம் அப்படின்னா யங்ஸ்டர்ஸ் ப்ளஸ் தமிழர்களால் செய்யப்பட்ட ஒரு மிகப்பெரிய புரட்சி அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஜிவி பிரகாஷ்லாம் இருக்கார் இல்லையா, அவருமே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு தருணம் இது. அது மட்டும் இல்லாமல் தமிழர்கள் வின் பண்ண ஒரு மூமெண்ட் இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நெகிழ்ச்சியாக ஒரு ட்வீட் அப்படின்றத போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் களத்தில் நின்று போராடின ஒவ்வொரு இளைஞருமே பார்த்தோம் அப்படின்னா அப்பாடா நம்ம போராட்டத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருச்சு, இனிமேல் இந்த ஜல்லிக்கட்டு இஷ்யூ இருக்கு இல்லையா அதை வந்து யாருமே கிளப்ப முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாயிருக்காங்க அப்படின்னு தான் சொன்னோம். ஏன்னா உச்சநீதிமன்றமே வந்து திட்டவட்டமாக இனிமேல் அதை வந்து பேன் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இருந்தாலும் சரி குடியரசுத் தலைவர்கிட்டே அவங்க தேவையான ஒப்புதல் அப்படின்றத வாங்கிட்டாங்க அப்படின்ற காரணத்தினால இனி வந்து பீட்டாக இருக்காங்க இல்லையா, அவங்க என்னதான் முட்டி மோதினாலுமே இந்த ஜல்லிக்கட்டை வந்து பேன் பண்ண முடியாது அப்படின்றதுனால பீட்டாவுடைய முகம் இருக்கு இல்லையா அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கறி பூசப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது வந்து ஜல்லிக்கட்டுக்கு மட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி எப்பெல்லாம் வந்து தமிழ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும்போதுமே பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா இடங்கள்லையுமே அந்த சதறி கிடப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். பொதுவாகவே இளைஞர்கள் வந்து அந்த காலத்தில் இருந்த மாதிரி இந்த காலத்தில் இல்லைப்பா எதையும் பெருசாக கண்டுக்கிறது இல்லைப்பா அப்படின்ற மாதிரி இந்த விமர்சனங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்னதான் தொடர்ந்து வைக்கப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னாலும் மொழிக்கு ஒரு பிரச்சனைனாலும் சரி இந்த பாரம்பரியம் இருக்கு இல்லையா அதுக்கு ஒரு பிரச்சனைனாலும் சரி யங்ஸ்டர்ஸ் தன்னால கூடிடுவாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஜல்லிக்கட்டு இஷ்யூவே பார்த்தோம் அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி இவ்வளோ பெரிய இஷ்யூவெல்லாம் கிரியேட் ஆகும், இவ்வளோ இளைஞர்கள் வந்து உள்ளே நிற்பாங்க வேலையை விட்டுட்டு, அது மட்டும் இல்லாமல் பெண்கள் இருக்காங்க இல்லையா, ஒரு போராட்டம் அப்படின்னாலே பெண்களுக்கு அங்கே சேஃப் இருக்காது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஆனால் ஜல்லிக்கட்டு போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க தொடங்கின முதல் நாள்லேருந்து அந்த போராட்டத்தை வாபஸ் வாங்குற வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா யாருக்குமே எந்த விதமான சங்கட்டம் இல்லாமல் நெருடல் இல்லாமல் சாப்பாட்டுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இல்லாமல் அதை ஆர்கனைஸ் பண்ண விதம் இருக்கு இல்லையா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத தாண்டி இனி ஒரு போராட்டம் அப்படின்றத நடக்குது அப்படின்னா அது இந்த மாதிரி தான் நடக்கணும், உரிமைகளுக்காக நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி தான் ஒரு போராட்டத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு அல்காரிதம் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தமிழனுமே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இனிமேல் ஆச்சு இப்படி வந்து நம்ம பண்பாடு பாரம்பரியம்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் மறந்துட்டு நம்ம விட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா சைலண்டாக பேன் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு தெரியறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இனிமேலாச்சும் நம்மளுடைய பண்பாடு என்ன பாரம்பரியம் என்ன என்னென்ன விஷயத்தை எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்றத அட்லீஸ்ட் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது நமக்கான தேவைகள் இருக்கு இல்லையா அந்த தேவைகள் நம்மளை விட்டு போகாமல் இருக்க நம்மளால் டிஃபைன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு நம்ம போராடணும் இல்லையா நம்ம அப்படின்னா நம்மளாக இருந்தாலும் சரி நீங்களாக இருந்தாலும் சரி களத்துக்கு நேராக போய் போராடலை அப்படின்னாலும் நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட்டை பண்ணியிருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த விதத்தில் ஒவ்வொரு தமிழருக்குமே கிடைச்ச ரொம்ப பெரிய வெற்றி அது. ஸோ இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுருக்கிற விஷயங்கள் அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி சினிமாவாக இருந்தாலும் சரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுருக்கிற விஷயம் இருக்கு இல்லையா அதை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா பை பை.